இசையமைப்பாளரும் பாடகருமான கண்டசாலாவின் இரண்டாவது மகன் கண்டசாலா ரத்னகுமார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமாகி வீடு திரும்பியிருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 1000+ மேற்பட்ட படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். 10000+ மேற்பட்ட டிவி தொடர் எபிசோடுகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 8 மணி நேரம் டப்பிங் பேசி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டிலும் இடம் பிடித்துள்ளார். இவருடைய மகள் வீணா பிரபல பாடகியாகவும் டப்பிங் கலைஞராகவும் இருக்கிறார். நடிகை வனிதா விஜயகுமார் ஏற்கனவே இருவரை திருமணம் செய்து விவாகரத்து செய்தார். கடந்த ஆண்டு கொரோனா காலத்தில் பீட்டர் பாலை 3வதாக திருமணம் செய்து பின் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்தார். தற்பொழுது வட இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஒருவரை 4வதாக திருமணம் செய்ததாக தகவல் பரவியது. இதை மறுத்துள்ள வனிதா ட்விட்டரில், "நான் இப்போதும் சிங்கிளாகவே இருக்கிறேன், இப்படியே இருக்க விரும்புகிறேன். எந்த ஒரு வதந்தியையும் பரப்பவோ நம்பவோ வேண்டாம்" என கூறியுள்ளார். அத்துடன் "அன்பே சிவம்" என கழுத்திற்கு கீழே பச்சை குத்திய தன் படத்தையும் பகிர்ந்துள்ளார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தியில் நாயகியாக வலம் வருகிறார். இவரை எப்படியாவது தெலுங்கில் அறிமுகப்படுத்திட வேண்டும் என தயாரிப்பாளர்கள் விடாமல் முயற்சிக்கிறார்கள். தற்பொழுது ஒரே சமயத்தில் 3 தயாரிப்பு நிறுவனங்கள் அவரிடமும் பேசி வருகிறார்களாம். இதில் மகேஷ் பாபு, ராம்சரண் ஆகியோரது படங்களும் அடக்கம். தென்னிந்திய மொழிகளில் அறிமுகமானால் ஹிந்தியில் ஓரம் கட்டப்பட்டு விடுவோமோ என ஜானவி யோசிக்கிறார் போலிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் மாஸ்டர் ஹிந்தியிலும் டப் செய்து வெளியிட்டனர். ஆனால் அங்கு வரவேற்பு இல்லை. ஆனாலும் இதை ஹிந்தியில் ரீமேக் செய்யும் முயற்சிகள் நடக்கின்றன. தற்போது விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்க சல்மான்கானை அணுகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழைப் போலவே விஜய் சேதுபதி நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு முன்னணி ஹிந்தி ஹீரோவை நடிக்க வைத்தால் படம் இன்னும் பிரம்மாண்டமாகும் என எதிர்பார்க்கிறார்களாம். தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம் படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி வரும் இப்படத்தில் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், "நான் கார்த்திக் சுப்ராஜின் மிகப்பெரிய விசிறி. இப்படத்தில் நடிக்க ஆடிஷன் செய்தபோது ஒரு காட்சியை விவரித்து நடிக்க சொன்னார். அரைகுறை தமிழில் நடித்தேன். புன்னகையுடன் ஏற்றார். படத்தில் ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் காஸ்மோ உடன் நடிப்பது பெருமை" என்றார். அசோக் செல்வன், பிரியா ஆனந்த் இணைந்து மாயா என்ற குறும்படத்தில் நடித்துள்ளனர். சசி இயக்கியுள்ளார். ஒரு திரைக்கதை எழுத்தாளர் தன் கனவு படைப்பை எப்படி தீர்மானித்து முடிக்கிறார், அவரது பார்வையாளர்கள் யார் என்பதே மாயா குறும்படத்தின் கதை. அசோக் செல்வன் கூறுகையில், "உணர்வு பூர்வமாக இணைய முடிகிற கதைகளிலேயே நடிக்க விரும்புகிறேன். இந்த குறும்படத்தின் கதை மிகவும் பிடித்திருந்தது. இளம் திறமையாளர்களுடன் பணிபுரிவது மகிழ்ச்சி" என்றார்.